சிறிதாரத்தை பூசிக்கொள்ள அண்ணா அப்பா என்னம்மா அம்மா எனக்கு திருமணம் என்று வேணும் என்றால் இப்பொழுது வேண்டாம் தங்கியா திருமணம் வேண்டும் என்று வந்து போய்விட்டான். நீயா திருமணம் செய்துக்கடா அப்பா. அவள்தான் ஏதோ தெரியாமல் அறியாமல் புரியாமல் பேசுகிறார். நீங்களும் பேசலாம் அப்பா. தங்க இருக்கு நான் திருமணம் செய்து கொள்ளலாமா? கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும். அப்போது எப்போது நான் திருமணம் செய்து வையுங்கள் என்று உரைக்கின்றனோ அப்போது செய்து வைத்தால் போதும் அப்பா. திருமணம் போய் தேவையில்லை, உனக்கு தேவை கிடையாது. அறிவிடா, இதை விட ஒரு முக்கியமான செய்தி. என்னப்பா? எனக்கோ வயதாகி விட்டது. எப்ப பைசா இருப்பாருங்க? வயசாகி போச்சு, பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு காசு ஏத்துறதுக்கு எப்ப பைசா இருப்பாருங்க? எனக்கு பிறகு என்னுடைய மகன் இந்த நாட்டிற்கு மன்னனாக இருக்க வேண்டும். அந்த அழகை நான் பார்க்க வேண்டும். அவனடா சிம்மாதனத்திலே அப்பா பணிமுடி சூட்டி சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியா? அவனுடைய விருப்பத்திற்கு நான் மறுப்பா கூறப்போகிறேன். இருந்தாலும் அழகாகே
ரகசோலை இங்கு வந்தான் அழகாக, அன்னைக்கு அழகாக. வருகிற வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு மனைவி கொடுத்து விழா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராணி அவர்களே, இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்? என்ன தளபதியாரி, வருகிற வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு மணிமணி சூட்டு விழா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராணி அவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை உன்னுடைய மகனுக்கு முடிசூட்டி விழா என்று அரண்மனைக்கு மருமகளாக வந்துவிட்டால் நீ அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதிகாரம் அத்தனை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்னுடைய சொல்படி கேளுங்கள். அப்படியா? அதை காட்டுங்கள். சந்திக்கலாம் என்று ஒருத்தார் என்னுடைய காதலர். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். சந்தோஷமாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். Thank you.